ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு இந்த வீடியோ கிரிக்கெட் டாக்ஸ். வந்து சோ இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு ப்ரோ கபடி லீக் பத்தி ஒரு சில அப்டேட்ஸ் வந்திருக்கு. சோ அந்த அப்டேட்ஸ் பத்தி நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ அது மட்டும் இல்லாம ஆக்ஷன் எப்ப நடக்குதுலாம் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. சோ அதை பத்தி இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் கண்டிப்பா வந்து நான் திங்க் போறேன். மறக்காம பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சரி வாங்க, ரொம்ப பேசாம டைரக்டா வீடியோக்குள்ள போலாம். வாங்க. ஸோ சீசன் 11 ஆக்ஷன் வந்து என்ன கண்டக்ட் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து டேட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. August 15 மற்றும் August 16, அதாவது வந்து கரெக்டாக வந்து இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு வந்துட்டு ஆக்ஷன் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு போஸ்டர் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து அவங்க பிகேல வந்து அஃபிஷியலாக போஸ்ட் பண்ணியிருந்தது. ஸோ August 15 and August 16 வந்துட்டு நம்மளுடைய விவோ பிகேலுடைய மறுபடியும் விவோ தான், ஏன்னா பல வருஷம் ஸ்பான்சர் ஆனால். ஸோ ப்ரோ கபடி லீகோடைய ஆக்ஷன் வந்து August 15 மற்றும் 16 வந்து நடக்க போகுது. ஸோ இது எங்கே நடக்க போகுது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, மும்பைல வந்து கண்டக்ட் பண்ண போறோம் அப்படின்றத வந்து அவங்க வந்து ரிவீல் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த சீசனுக்கு வந்து புதுசா வந்து லோகோ, அதாவது வந்து போன வருஷம் பாத்தீங்கன்னா 10th season ஒரு மைல் ஸ்டோன் சீசன் அப்படின்றதுனால, சோ அந்த 10th சீசனுக்கு வந்து ஒரு டிஃபரெண்டான 10 இயர்ஸ் ஆனிவர்சரி அப்படின்னு ஒரு 10 இயர்ஸ் போட்டு ஒரு கோல்டன் லோகோ வச்சிருந்தாங்க. அண்ட் இந்த முறை வந்துட்டு ஆஸ் யூஸ்வல் வந்து ப்ரீவியஸ் லோகோ மாதிரி பிகேல் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிஃபரெண்டா அந்த சாப்ரான் மட்டும் கிரீன் கலர் போட்டு ஒரு லோகோ வந்து ரெடி பண்ணிருக்காங்க இந்த வருஷம் வந்து ப்ரோ கபடி லீக். ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் வந்து 15th மற்றும் 16 நடக்க போகுது. ஸோ இதுதான் வந்து இப்போ கிடைச்சிருக்க இன்ஃபர்மேஷன். அண்ட் ஆக்ஷன் எங்கே கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பையில் வச்சு தான் நடத்த போகிறாங்க. ஸோ இது வந்துட்டு இட்ஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் தி எப்படி சொல்கிறது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஆக்ஷனாக இருக்கும் அப்படின்றத வந்துட்டு மீன் பண்ணுறேன். ஏன்னா வந்துட்டு இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு வந்து நம்ம வந்து இது ஆக்ஷன் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு இந்த ஆக்ஷனை கண்டக்ட் பண்ணுறவங்க அண்ட் இந்த பிகேயில் கண்டக்ட் பண்ண லீக் கமிஷனர் வந்துட்டு அனுப்பம் கோஷம் அப்படின்னு சொல்லுறாரு. ஸோ வி ஆர் டிலைட்டட் டு அனௌன்ஸ் த பிளேயர் ஆப்ஷன் ஃபார் ப்ரோ கபடி சீசன் 11. ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான இருக்க போகுது. ஸோ வில் செலிப்ரேட் திஸ் அச்சீவ்மெண்ட், அதாவது வந்து இது வந்து இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு வந்துட்டு நம்ம கண்டக்ட் பண்ணுற ஒரு ரீசனால வி வில் ஸ்ட்ராங்லி செலிப்ரேட் திஸ் அச்சீவ்மெண்ட் வித் பேட்ரியாட்டிக் ஃபீவர் அட் த சீசன் 11 பிளேயர் ஆப்ஷன். அதாவது வந்து கரெக்டாக இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு நம்ம வச்சிருக்கிறதுனால இது வந்து நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்டான விதத்தை செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்றதுமே வந்துட்டு அவர் வந்துட்டு மீன் பண்ணியிருக்காரு. சரி அடுத்து நம்ம வந்துட்டு நம்மளோட டீம் நம்ம தமிழ் தலைவர் ஸ்கீம் பக்கம் வருவோங்க. ஸோ நம்ம தமிழ் தலைவர் ஸ்டீம் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, ஸோ ஆக்ஷனில் வந்துட்டு என்ன டிசிஷன் எடுப்பாங்க அப்படின்னு வந்துட்டு கேட்டிங்கன்னா, மேபி தே கேன் கோ ஃபார் நியூ பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தெரியும், எல்லாருக்குமே தெரிஞ்சு ஆக்ஷன்னா நியூ பிளேஸ் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம தமிழ் தலைவர்ஸோட முடிவு என்ன இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம வந்துட்டு நம்மளுடைய ஓல்டு கோச் வந்துட்டு கொண்டு வந்திருக்கோம். அவ்வளோ ஓல்டு கோச் யாருன்னா உதயகுமார் வந்து திருப்பி கோச்சிங் கொண்டு வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சேர்லாத நான் வந்துட்டு உள்ள கொண்டு வந்திருக்கோம். இந்த ஆக்ஷனில் தமிழ் தலைவர்ஸோட ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி பெரிய விஷயம்லாம் இருக்காதுங்க, சிம்பிளாக தான் இருக்கும். அதாவது வந்துட்டு இப்போ யார் யார் தேவைன்னு சொல்லிட்டு கோச் உதயகுமார் ஆல்ரெடி வந்து டிசைட் பண்ணி வச்சிருப்பாரு. ஸோ அதே தான் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு தமிழ் தலைவர் வந்துட்டு சேர்லாத நானோட அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு வந்துட்டு சிறப்பாக வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுல இருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாருமே பக்காவா தமிழ் தலைவர் ரீடைன் பண்ண போற பிளேயர்ஸ் தாங்க. சாகர் ராத்தே ரீடைன் பண்ணுவாங்க, அபிஷேக் ரீடைன் பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு மோஹித்தை வந்துட்டு ரீடைன் பண்ணுவாங்க, சாயில் குலியா ரீடைன் பண்ணுவாங்க, அப்புறம் வந்துட்டு இவர் அபிஷேக் ரீடைன் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொருத்தர் இருந்தார் நல்ல ஒரு இவர் ஹிமான்ஷு சிங் அண்ட் ஹிமான்ஷு வந்துட்டு ரீடைன் பண்ணுவாங்க. ஸோ இதை தாண்டி அதுக்கப்புறம் வந்துட்டு யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ நியூ யங் பிளேயர்ஸ்னு சொல்லிட்டு லாஸ்ட் சீசன் யாரை சைன் பண்ணாங்களோ அவங்களாம் ரிட்டர்ன் பண்ணுவாங்க. நரேந்திர கண்டலா கூட இன்ஃபேக்ட் வந்து ரீட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்த பிளேயர்ஸ் எல்லாருமே வந்துட்டு தமிழ் தலைவாஸ் வந்து ரீட்டைன் செய்ய போகிற பிளேயர்ஸ் தான். ஸோ தமிழ் தலைவாஸ் கிட்ட வந்து நம்ம ரொம்ப பெரிய விஷயம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அதாவது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் மோஸ்ட் ஆஃப் தி ஸ்குவாடை வந்துட்டு ரீட்டைன் பண்ணிடுவாங்க. ஒரு சில பிளேயர்ஸ் அதாவது வந்துட்டு லாஸ்ட் சீசன் வந்துட்டு நம்ம அஷாந்த் சிங் கொண்டு வந்தார் பார்த்தீங்களா, அஷாந்த் குமார் கொண்டு வந்தார் பார்த்தீங்களா. ஒரு சில பிளேயர்ஸ் அதாவது ஒரு சில பிளேயர்ஸ் தான் எந்த மாதிரி சொன்னால் இப்போ ஃபாரினர்ஸ் எடுத்துருந்தார் பார்த்தீங்களா, அது அமீர் ஹுசேன் பஸ்டாமி, அப்புறம் வந்துட்டு காபுராங்கி. ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்துட்டு நம்ம தமிழ் தலைவர் ஸ்கீம் வந்துட்டு தேவைப்பட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு மேபி இவர் ஃபீல் பண்ணார்னா அவங்கள வந்துட்டு ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அமீர் ஹுசேன் பஸ்டாமி அதுக்கப்புறம் வந்துட்டு காபுராங்கி வந்துட்டு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதை தாண்டி வந்துட்டு இவருக்கு அதாவது நம்மளுடைய உதயகுமார்க்கு யாரை பிடிக்குமோ அவருடைய ஃபேவரட் பேர், ஏன்னா வந்துட்டு பவன்குமார் ஷெராவத்லாம் வந்துட்டு அவரோட ரொம்ப ஃபேவரட் பேர். அவர் வந்துட்டு அந்த சீசன் 2 சீசனுக்கு முன்னாடி ஃபேவரட்டாக கொண்டு வந்தார், பட் அவனால வந்துட்டு மேட்ச் பிளே பண்ண முடியல. மேபி இந்த சீசன் வந்துட்டு அவைலபிளாக இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு பவனுக்கு வந்துட்டு மீண்டும் உதயகுமார் போவார் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுறேன். ஸோ இட்ஸ் வெயிட் அண்ட் சி. ஸோ இதை பற்றி இன்னும் இன் டீட்டெயிலாக வந்துட்டு நம்ம வந்துட்டு இன்னொரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் பார்க்கலாம். அதாவது தமிழ் தலைவர் வந்து எந்த பிளேயர்ஸ்லாம் ரீட்டைன் பண்ணுறாங்க, எந்த பிளேயர்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம டார்கெட் பண்ணுவோம் அப்படின்னு பற்றி இன்னொரு டீட்டெயிலான வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். அண்ட் தென் டடா பாய் ஃப்ரம் சிடிடி, இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோ சந்திப்போம். பாய் கைஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.
டூ சப்ஸ்கிரைப் டு கிரிக்கெட் டாக்ஸ் தமிழ். நன்றி, வணக்கம், see you in my next video guys.